السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله أيضا وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நமது ஓல்டு சனாயியா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாதந்திர குடும்ப நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்று ஓய்வு பெறக்கூடிய நேரங்களிலும் கூட அல்லாஹுக்காக இங்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதில் பாதுகாப்பதில் மிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றெடுப்பது என்பது ஒரு பெரிய காரியம் கிடையாது. பிள்ளைகளை பெற்றெடுத்து முறையாக வளர்த்து பாதுகாத்து திருமணம் முடித்து கொடுக்கிற வரையிலும் அவர்களை சரியான முறையில் வழி நடத்துவது இருக்கிறதே, இதுதான் மிகப்பெரிய பாரமான ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை, சுமையை இஸ்லாம் உணர்த்துகிறது. எனவே பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி நாளை மறுமை நாளிலும் நமக்கு அந்த பிள்ளைகள் பிரயோஜனத்தை தரக்கூடிய பிள்ளைகளாக, சுவர்க்கத்திலே நம்மோடு சேர்ந்து அமரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் பெண்களை பொறுத்தவரையில் ஆண்களை காட்டிலும் பெண்களை வளர்ப்பதில் பாதுகாப்பதில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். காரணம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நிறையவே இருக்கின்றன. பாருங்கள், ஒரு அப்பாவி குழந்தை, மதி தெரியாத குழந்தையும் கூட இந்த படுபாவிகள் விட்டு வைக்கவில்லை இல்லையா. 3 வயது சிறுமியும் கூட ஒரு இளைஞன், அவன் மனிதனா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான, ஜீரணிக்க முடியாத மாபாதக செயலை செய்திருக்கிறானே, இவனை சும்மா விடுவதா? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? தண்டனை சரியான முறையில் வழங்க வேண்டும்.
அவ்வாறு வழங்கப்பட்டால்தான் இது போன்ற தவறுகள் நடக்காது. ஆனால் இன்று நமது நாட்டு சூழ்நிலையை பொறுத்தவரையில் அப்படியே மாற்றமாக இருப்பதினால் இன்றைக்கு சமுதாயத்தில் சீர்கேடுகள் பெருகி வருவதையும், பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுவதையும், பெண்கள் கொலை செய்யப்படுவதையும் சர்வசாதாரணமாக எந்த செய்தி தொடரை எடுத்துக்கொண்டாலும், எந்த நாளிதழ்களை வாசித்தாலும் இந்த செய்திகள் பதியப்படாமல் இருப்பதில்லை. அந்த அளவிற்கு நிறையவே பெண்கள் சம்பந்தமான தொடர்புகள் நிறைய பரவி கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் சரியான முறையில் வளர்த்தெடுத்து பாதுகாத்து கல்யாணம் முடிக்கிற வரையிலும் நல்ல முறையில் உருவாக்குகிறார்களோ அந்த பெண் பிள்ளைகளே நாளை மறுமையில் இந்த பெற்றோர்களுக்கு நரகத்தை விட்டு தடுக்கும் திரைகளாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் கஷ்டம், அதில் பல பிரச்சனைகள் உண்டு. அதையும் தாண்டி பொறுமையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இறுதியில் அவர்கள் சொன்னது என்ன, அந்த பிள்ளைகளே நாளை மறுமை நாளில் இந்த பெற்றோர்களுக்கு நரகத்தை விட்டும் தடுக்கும் திரைகளாக இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எனவே பெண் பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும், பாதுகாப்பதில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நபி மொழி நமக்கு உணர்த்துகிறது. அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரத்து தஹ்ரீம் என்ற 66வது அத்தியாயம் 12வது வசனத்தில் ஒட்டுமொத்தமாக ஈமான் கொண்ட மக்களுக்கு, மூமின்களுக்கு இரண்டு பெண்மணிகளை உதாரணமாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய உதாரணத்தை பொறுத்தவரையில் உண்மையில் சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் இருக்கிறத அது ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும், ஆழமான கருத்துகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஓமானத்தை தான் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவான். எனவே நாம் சொல்வதை போன்ற ஒரு உதாரணம் இருக்காது. நாம் ஒரு உதாரணத்தை சொன்னால் அது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம், அல்லது நான் சொல்லக்கூடிய சமயத்தில் அது சரியாக இருக்கலாம், பின்னால் அது தவறாகவும் இருக்கலாம். மனிதனுடைய அறிவு அப்படித்தான். எனவே ஒட்டுமொத்தமாக மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் ஒரு உதாரணத்தை மக்களுக்கு சொல்கின்றான் என்றால் அதில் நிறைய படிப்பினைகள் உண்டு. அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தில் எந்த பிழையும் இருக்காது, எந்த கருத்து மாற்றமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அழகான உதாரணத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுவான். அதில் 66வது அத்தியாயம் சூரத் தஹ்ரீமில் 12வது வசனத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான், வலரபல்லாஹு மசலல் லில்லதீன ஆமனும் ராத ஃபிரௌன், ஈமான் கொண்ட ஒட்டுமொத்த மக்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக கூறுகிறான். ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அம்மையார் அவர்களை அல்லாஹ் ஒட்டுமொத்த மூமின்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். என்ன உதாரணமாக குறிப்பிடுகிறான், அந்த பெண்மணி கேட்டார்கள், இத் காலத் ரப்பி பினிலி இந்தக்க பைத்தா, என் இறைவா உன்னிடத்திலே நான் கேட்பது ஒரு வீடு, ஃபில் ஜன்னா சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று அந்த அம்மையார் கேட்டார்கள். மட்டுமல்ல, ஒனஜினி மின் ஃபிரௌன, எனது கணவராகிய ஃபிரௌன் அவரை விட்டு என்னை காப்பாற்று, வஅமலிஹி அவருடைய செயலை விட்டும் என்னை காப்பாற்றி விடு, வனஜ்ஜினி மினல் கௌமி ழாலிமீன், எனது கணவரோடு சார்ந்த அநியாயக்கார கும்பலை விட்டு, கூட்டத்தாரை விட்டு
என்னை பாதுகாத்து விடு ரப்பே என்று அந்த அம்மையார் கேட்டார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஃபிரவுன் யார் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கும் கூட தெரியும். ஆனால் ரப்புக்கும் உள்ள ஆளா என்று சொன்னான், நான் தான் உங்களை மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னான். ஆண்களை எல்லாம் அவன் கொலை செய்து கொண்டிருந்தான், பெண்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் ஃபிரவுன், அவனிடத்தில் செல்வம் இல்லையா, வசதி இல்லையா, எவ்வளவு ஒரு அழகாக லக்ஸரி லைஃப்ல வாழ்ந்து கொண்டிருந்தான் ஃபிரவுன். ஆனாலும் எவ்வளவுதான் சொகுசுகள், எவ்வளவுதான் ஆடம்பரங்கள், எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள், எவ்வளவுதான் தன் கணவருக்கு ஆட்பலம் படைபலம் செல்வம் எல்லாம் இருந்தாலும், அந்த அம்மையார் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? இதையெல்லாம் விட, இதையெல்லாம் விட, யா அல்லாஹ், உனது சுவர்க்கத்திலே எனக்கு ஒரு வீடு வேண்டும். இந்த வீடு அதோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. எனக்கு சுவர்க்கத்தில் வீடு வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஃபிரவுனை விட்டு என்னை முதல் காப்பாற்றி விடு, அவனுடைய செயலை விட்டு என்னை காப்பாற்றி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹுக்காக வேண்டி தனது வாழ்க்கையை அமைத்தவர்கள் தான் அன்னை ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த ஆசியா அம்மையாருடைய வாழ்க்கை, இன்றைய காலத்து சூழ்நிலையை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைய பெண்மணிகள், சமகாலத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆனாலும் சில பெண்மணிகள் அல்லாஹுக்காக வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு, சொகுசுகள் ஆடம்பரங்கள் இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு, அல்லாஹ் கொடுத்ததை திருப்தி கொண்டு, தனது கணவருக்கு எவ்வளவு முடியுமோ அவருடைய சக்திக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்மணிகளும் நிறைவாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை அருள் புரியட்டும். ஆனாலும் சில பெண்மணிகளை பார்க்கிறோம், அல்லாஹுவை வணங்குவதில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்க அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதில்லை. ஈமான் என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. இதன் காரணமாகத்தான் அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், ஒன்றுமே தெரியாதவர்களாக, மார்க்கத்திற்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அதனால தான் வீட்டிலே பல பிரச்சனைகள், தெருக்களிலே பல பிரச்சனைகள். காரணம், தாய் ஒழுங்காக நடக்கவில்லை, தாய் மார்க்க அடிப்படையில் வாழவில்லை, தாய் தனது பிள்ளைக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை. அதனால தான் இன்று பிள்ளைகள் வேறு விதமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே சிக்கி தவிக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் பிள்ளைகளை பார்க்குறோம், செல்ஃபோனில் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்கு அப்படி உருவாக்குறோம். அது எத்தனை ரியாலுடைய செல்லாக இருந்தாலும் சரி, கேட்டதை அப்படியே கொடுத்து விடுகிறோம். அந்த பிள்ளைக்கு அந்த செல்ஃபோன் என்ன அவசியம், ஆண்ட்ராய்டு மொபைல் இப்போ என்ன அவசியம், அந்த பிள்ளை ஏதாவது பிஸ்னஸ் பார்க்கிறதா, அல்லது ஒரு பெரிய அளவில் பட்டதாரியாக இருந்து அது சம்பந்தமான படிப்புகளை படிக்க வேண்டும் என்று அப்படி விரும்புகிறதா? இதையெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்காமல், பக்கத்து வீட்டில் சொந்தக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள், எனவே அதைவிட கூடுதலாக நாம் நமது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஈகோ பிரச்சனையால், தலைக்கன பிரச்சனையால் அப்படி வாங்கி கொடுக்கிறோம். என்ன நடக்குது தெரியுமா? இவள் வேற எவனோடைய சாட் பண்றா, அவன் இவளோட சாட் பண்றான், பெற்றோர்களுக்கு தெரியறது இல்லை. இவன் யாரோட தொடர்பு வச்சிருக்கிற, அவன் யாரோட தொடர்பு வச்சிருக்கிறான், பெற்றோர்கள் அக்கறை செலுத்துவதில்லை. ஏன் இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொன்னா, ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து பாய்ஸ் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னா அது ஒரு பெண்ணே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. எனக்கு எத்தனையோ ஆண்கள் பழக்கம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், நண்பர்கள் இல்லாத அந்த வந்த ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு காலகட்டம் வந்தது,
இப்படியே வளர்ந்து வளர்ந்து சாட்டிங்லேயே நாட்கள் போக போக கடைசியில் இரண்டு பேரும் தனிமையிலே சந்திக்கிறார்கள். வீட்டை விட்டு ஓடுகிறார்கள், ஊரை விட்டு ஓடுகிறார்கள். அப்போதுதான் கேள்விப்படுகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் இவ்வாறு போய்விட்டார்கள், எனவே நாம் செய்தது முற்றிலும் தவறு என்று அப்போது உணர்கிறார்கள். அப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆரம்பத்திலேயே அதுக்கு ஒரு சரி கட்ட வேண்டுமா இல்லையா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அமானிதமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு நரகத்தை விட்டு தடுக்கும் திரைகளாக இருப்பார்கள். காரணம், அந்த பெற்றோர்கள் நல்ல முறையில் வளர்த்ததால். இப்ப நல்ல முறையில் நம்ம வளர்க்கலன்னு சொன்னா அல்லாஹ் நாளைக்கு நம்மை கேள்வி கேட்பானே, விசாரணை செய்வானே, அதற்கெல்லாம் என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தைமார்களை விட, ஆண்களை விட பெண்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் தான் அவர்களோடு அதிக நேரத்தை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை வளர்க்க வேண்டிய முழு பிரச்சனைகளும் உங்களிடத்துல தான் உள்ளன. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, உல் மர்அத்து ராஇயத்துன் அலா வலதிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா அவுகமா கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் தனது குழந்தைக்கு பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்தில் யாரை உதாரணம் காட்டுறான்? ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அம்மையாரை உதாரணமாக சொல்கிறான். அவர்கள் கேட்டது, சொர்க்கத்தில் எனக்கு வீடு வேணும், இந்த உலகம் வெறும் வெற்று வாழ்க்கை தான், நிரந்தர வாழ்க்கை கிடையாது என்பதை தெளிவாக புரிந்திருந்தார்கள். ஆனால் இன்று நடைமுறையில் நாம் எப்படி பொருளாதாரம் நிறைய வேண்டும் என்று நினைக்கிறோம், நிரந்தரமாக இங்கே வாழ்க்கை அமைத்து கொள்ளலாமா என்று ஷைத்தான் நம்மை தூண்டும் போதெல்லாம் அவ்வாறு நினைக்கிறோம். ஆனால் எல்லா வசதிகளையும் பெற்ற அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள், யா அல்லாஹ், உனது சுவர்க்கத்தில் எனக்கு வீடு வேண்டும், இவரை விட்டு என்னை காப்பாற்றி விடு என்று கேட்டார்கள். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் ஒட்டுமொத்த ஈமான் கொண்ட மக்களுக்கு. வ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இம்ரானுடைய மகளாகிய மரியமையும் ஒட்டுமொத்த மூமின்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தங்களது கற்பை பேணி பாதுகாத்தார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் தங்களது கற்பை பேணி பாதுகாத்தார்கள். ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, எனவே அவர்களிடத்தில் நாம் நமது ரூஹை ஊதினோம், ஒரு உயிரை கொடுத்தோம். வஸத்தகத் பிகலிமாதி ரப்பிஹா வகுதுபிஹி, தனது இரட்சகனுடைய வார்த்தைகளையும் தனது இறைவனுடைய வேதங்களையும் உண்மைப்படுத்தினார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வகானத் மினல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களது கற்பை பேணி பாதுகாத்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் சரி அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க சூரத்து மரியமை படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக, குறிப்பாக பெண்கள் இந்த சூராவை படித்தே ஆக வேண்டும். அவ்வளவு படிப்பினைகள் உள்ளன. இங்கே அல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டான், அங்கே விலாவரியாக விளக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஸ்குர் ஃபில் கிதாபி மரியம், நபியே இந்த வேதத்தில் மரியமை பற்றி நினைவூட்டுவீராக. இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, இவர் தனது
குடும்பத்தினரை விட்டு கிழக்கு பகுதியில் உள்ள இடத்திற்கு அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர்களை விட்டு தனக்கென்று ஒரு திரை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள், திரை போட்டு கொண்டார்கள். தூரமாக இருந்தாலும் ஒரு திரையை அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா, அப்போது நாம் நமது ரூஹை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரிடத்திலே அனுப்பினோம். ஃபத்தமஸ்ஸலலஹா பஷரன் சவியா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அவரிடத்திலே போகும்போது ஒரு முழு மனித தோற்றத்திலே அவர்கள் தோற்றமளித்தார்கள். அவ்வாறு போய் நின்றார்கள். நின்ற உடனே இந்த அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மான் மின்க இன் குந்த தகியா. உண்மையிலேயே பெண்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான வசனங்கள் சொன்னாங்க. இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குந்த தகியா, நான் உங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருந்தால் சென்று விடுங்கள், ஒதுங்குங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பத்தினித்தனமாக, எவ்வளவு ஒரு ஆடவர், ஒரு ஆண் தனக்கு முன்னால் நிற்பதை அவர்கள் விரும்பவே இல்லை. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதுக்கு சாட்சி பகர்கிறான். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு திரையை தேர்வு செய்து கொண்டார்கள். அப்போ இப்படி சொன்ன உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால இன்னமா அன ரசூலு ரப்பிக்கி லி அஹபலகி குலாமன் ஜகியா, நிச்சயமாக நான் உங்களது இறைவன் புறத்திலிருந்து தூதராக வந்திருக்கிறேன். காரணம், பரிசுத்தமான ஒரு குழந்தையை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குவதற்காக வேண்டி உமது இறைவனிடமிருந்து நான் ஒரு தூதுவராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். சொன்னவுடன் திரும்ப சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், காலத் அன்னா யகூனு லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? பாருங்கள், அவர்களுடைய பத்தினித்தனத்தினுடைய வெளிப்பாடை பாருங்கள். எனக்கு எவ்வாறு குழந்தை உண்டாகும்? வலம் எம்சஸ்னி பஷர், எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டதே கிடையாது. வலம் அகு பகியா, நான் தகாத உறவு முறையும் மேற்கொண்டதும் கிடையாது. எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டது அல்ல, ஹலாலாக இருந்தாலும் தொட்டது கிடையாது, அப்படி ஒன்று நடக்கலை. அல்லது ஹராமான ஒரு வழியில் நான் போகவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வாறு குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கதாலிக்கி கால ரப்புக்கி ஹுவா அலைய ஹையன், அது அப்படித்தான். உங்களது இறைவன் சொன்னான், அது எனக்கு லேசானது, அது எனக்கு லேசானது. இறைவன் சொல்கிறான், ஒளி நஜாலஹு ஆயத்தல் லின்னாஸ் வ ரஹ்மத்தம் மின்னா, அந்த குழந்தையை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு அத்தாட்சியாகவும் நம்மிடமிருந்து ஒரு ரஹ்மத்தாகவும் அருளாகவும் அல்லாஹ் ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி அனுப்பியிருக்கிறான். உங்களது இறைவன் சொல்கிறான், இது எனக்கு லேசானது. உக்கான அம்ரன் மக்லியா, எனவே இது நிறைவேற்றப்பட்ட முடிவு செய்யப்பட்ட கட்டளையாகும் அப்படின்னு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், இது வரைக்கும் என ஒரு ஆண் தொட்டது கிடையாது, நான் அந்த மாதிரி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் இதை குர்ஆனில் சான்று பகர்கிறான் என்றால், அப்போ இஸ்லாமிய பெண்கள் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக தேர்வு செய்து தனது கணவரை தவிர்த்து அந்நிய ஆண்களிடம் அவர்கள் மறைத்திருக்க வேண்டும், ஹிஜாப் அணிந்திருக்க வேண்டும், அதே போன்று அவர்களிடத்தில் குலைந்து பேசக்கூடாது, சிரித்து பேசக்கூடாது, அது தவறான வழிக்கு அதை எடுத்து சென்றுவிடும். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு தூரமாக ஒதுங்கி இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும்.
தனது அழகு, தனது பேச்சு எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கிய கணவருக்கு மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். கணவருடைய தம்பியாக இருந்தாலும், கணவருடைய அண்ணனாக இருந்தாலும் தன் கணவரை போன்று அவர்களை பாவிக்க கூடாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், கணவருடைய அண்ணன் தம்பிமார்கள் தான் மௌத்து மரணம் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் உங்களுக்கு பெரிய இடியே, அவர்கள் தான். எனவே அவர்களிடத்தில் அப்படி நடக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலையில் பிள்ளைகளை நாம் சர்வ ஜாக்கிரதையோடு வளர்க்க வேண்டும். சாதாரணமாக மொபைலில் மிஸ்கால் அடித்தா நம்முடைய பிள்ளைகள் மிஸ் ஆகிடுறாங்க. இன்றைக்கி நாட்டு நடப்புகளை பார்க்குறோமா இல்லையா? ஊருக்கு ஊர் என்ன நடக்குது? பிள்ளைகள் ஓடி போகுவதை, எவ்வளவு அசிங்கம், கேவலம். இந்த கேவலத்தை எப்படி தாங்க முடியும்? இப்போ இதெல்லாம் வருவதற்கு முன்னால் உஷாராக இருக்கணும். நமக்கு யாராவது நம்முடைய கணவருடைய நண்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அவர்களிடத்தில் சர்வ சாதாரணமாக சிரித்து பேசக்கூடாது, குலைந்து பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் முடிந்து விட்டது கதை. எனவே அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஃபலா தஹ்லான பில் கவுல், நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் பெண்களே. குலைந்து பேசுவதனால் ஆபத்து இருக்கிறது. ஒக்குள்ள கவுலம் மஅரூஃபா, நல்ல வார்த்தை நச்சுன்னு பேசுங்க. அன்னி ஆண்களும் தொடர்பு கொண்டால் நீங்க பேசுங்க, பதில் சொல்லுங்க, உரத்த குரல்ல பேசுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கு யாரு வேணும்? இல்லை அவர் எங்க, அவர் இப்போ இல்லை, பின்னாடி பேசுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனவே நாம் குலைந்து பேசினால் அந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். எனவே இன்னைக்கு பிள்ளைகளை பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக நம்ம பிள்ளைகள் தானே, என் பிள்ளை தானே, என் பிள்ளை தங்க பிள்ளை, அது தவறான வழிக்கு போகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கட்டத்துக்கு போனதுக்கு பிறகுதான் தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிறோம். ஒழுங்கா வளர்க்கலையே, எத்தனையோ பேர் சொன்னாங்களே, கேட்கலையே, குர்ஆன் வசனங்களை சொன்னாங்களே, கேட்கலையே அப்படின்ட்டு பின்னாடிதான் என்ன செய்கிறார்கள், பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள். எனவே இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் படிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு தயவு செய்து மொபைலை வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய விளைவை தான் சந்திக்க வேண்டிய வரும். இன்றைக்கி சாதாரணமாக இன்டர்நெட்டு திறந்த உலகமாக இருக்குது. நல்லதை பார்க்கும் போதும் கூட ஒரு கெட்டது வந்து விழுகிறது. நல்ல பிள்ளையாக இருந்தாலும் இது என்ன அப்படின்ட்டு டச் பண்ணி அங்கே போயிட்டோம்னு சொன்னால் அந்த ட்ராக்கை அப்படி மாற்றி விட்டுறது. இதெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கிறோமா? இல்லை. நம்முடைய பிள்ளைகள் யாருடைய கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? இல்லை. இப்போ இப்படியெல்லாம் நம்ம கவனிக்காமல் இருந்தால் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களை அழகாக ஏமாற்றி விடுவார்கள். காரணம், பெற்றோர்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் குரலையும் கூட மாற்றுறதுக்கு இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஆண் தான் பேசுகிறான், பெற்றோர் தான் எடுக்கிறாங்க, ஆனால் குரல் எப்படி வருது? பொம்பளை குரலாக விளங்குது. அவன் சாஃப்ட்வேரை மாற்றி வச்சுருக்கிறான். அப்போது சர்வசாதாரணமாக தந்தையினுடைய மடியில் படுத்துக்கொண்டே அவனோட சர்வசாதாரணமாக பேசக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாசலை அடைச்சி வச்சுருக்கிறோம் நினைக்கிறோம், கேட்டை லாக் பண்ணி வச்சுருக்கோம் நினைக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி உங்கள் பிள்ளை கையில் மொபைல் இருக்குதே, அதெல்லாம் உள்ள சர்வசாதாரணமாக வந்துடும் ஷேத்தான். அப்போ இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எல்லாம் பெரிய ஒரு பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சோதனை. கல்யாணம் முடித்தவர்களும் கூட சுபஹானல்லாஹ், எத்தனையோ பேரை பார்க்குறோம். அல்லாஹ் நமக்கு ஹலாலாக ஒரு கணவரை தந்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு ஹலாலாக ஒரு மனைவியை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லான்னு திருப்தி கொள்ளணுமா இல்லையா? அடுத்ததை தாண்டி சிந்திக்கிறது, பக்கத்து வீட்டுள்ளவர்களை சிந்திக்கிறது. இப்படியெல்லாம் போனால் நிச்சயமாக அல்லாஹ்வை நாம் பயப்படணும், அல்லாஹ்வை பயந்து வாழணும். எனவே தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒட்டுமொத்த மூமின்களுக்கு அழகான முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணனுடைய தோற்றத்தில் அவர்கள் காட்சி அளித்த போதிலும் என்ன வார்த்தையை சொன்னார்கள்? இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, நான் உங்களை
விட்டு அல்லாட்ட பாதுகாவல் தேடுகிறேன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக இருந்தால் விலகிச் செல்லுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? இந்த கோணம்தான் எல்லா இஸ்லாமிய பெண்களுக்கும் இருக்க வேண்டும். இது போன்ற இதோபதேசங்களை நாம் கேட்க வேண்டும், மார்க்க அறிவை வளர்க்க வேண்டும். அப்போது வளர்த்தாதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு போதிக்க முடியும். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பெண் பிள்ளைகளை முழுக்க முழுக்க பாதுகாத்து இஸ்லாமிய சூழலில் வாழ வைத்து திருமணம் முடித்து கொடுக்கிற வரையிலும் நல்ல முறையில் தர்பியத்தாக வளர்த்து அவர்களுக்கு நல்ல ஒரு துணைவியர்களாக அல்லாஹ் தேர்வு செய்ய வைத்து இந்த துன்யாவிலும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நல்ல முறையில் இருந்து இது போன்று நாளை மறுமையிலும் சுவர்க்கத்திலும் குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.